மிளகு தூள் கலந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உடம்பு அற்புதமாக இருக்கும் மிளகே நீங்கள் வந்து நஞ்சு முறிக்கக்கூடிய பொருள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புக்கு குளிர்ச்சியும் அதுதான் கொடுக்கும் உடம்புக்கு சூடு பத்தலன்னு வச்சுக்கோங்களேன் சூடு அது கொடுக்கும் மிளகு வந்து நம்ம சமையல்லையே அன்றாடம் பாருங்கள் சாம்பார் வைத்தாலுமே கூட அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான தாளிப்பு பொருள் அது கால்சியம் இருக்குது இரும்புச்சத்து இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது தாது உப்புகள் இருக்குது கரோட்டின் இருக்குது அதில் தயாமின் இருக்குது ரிபோஃப்ளோமின் இருக்குது ரியாசின் இருக்குது இப்போ பாருங்கள் மிளகில் சத்துக்கள் இருக்கிற காரணத்தினால தான் உடம்புக்கு தேவையான காரமான பொருளாக அதை சேர்த்தோம் பல வியாதிகளுக்கு அற்புதமான மருந்து இந்த மிளகு தான் மிளகை பொடி செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க லைட்டாக தண்ணியில் கலந்து எப்பயாவது தோணுதா குடிங்க அதுவும் எப்படி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ரோஜாப்பு இதழ்கள் ஒன்றோ ரெண்டோ சேர்த்துக்கங்க உப்பு லேசாக சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா ஒரு கப்போ ஒரு ரெண்டு ஒரு டம்ளர் ஒரு டம்ளரோ வெட்டுக்கோங்க விட்டுட்டு தண்ணி வந்து அடுப்பில் வச்சு லேசாக சூடு காட்டுங்க லேசாக சூடு காட்டி ஒரு பாயில் ஆகிற வரைக்கும் கூட கொதிக்க வைக்க கொதிச்ச அதாவது பாயில்னா ரொம்ப பாயில் ஆகிடாமல் லைட்டாக பாயில் ஆகிற வரைக்கும் கற்று காத்திருந்து வடிகட்டிவிட்டு என்ன பண்ணணும் அதில் கொஞ்சம் தேன் கலந்துக்குங்க தேன் கலந்து சும்மா ஒரு டீ மாதிரி சாப்பிடுங்க பூ இதழ்கள் நல்ல ரோஜாப்பூவாக சேர்க்கணும் கெமிக்கல் ரோஜாப்பு இதழ்கள்லாம் சேர்த்துறாதீங்க வீட்லேயே கூட ரோஜா பூ செடிலாம் வச்சு வளர்த்து செய்யுங்க இது மாதிரி செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப நல்லது அதுவும் கோடை காலத்திலேயோ குளிர்காலத்தில் மழை காலத்தில் எல்லா காலத்துலேயும் இதை குடிக்கலாம் இது என்ன செய்யணும் கோடை காலத்தில் உடம்பு குளிர்ச்சியை தரும் மலைச்சிக்கல் பிரச்சனை தான் சரி பண்ணி கொடுக்கும் மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் உடம்புக்கு தேவையான சூட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும் இது வந்து ரொம்ப அதிகமான குளிர்ச்சி அல்லது ரொம்ப அதிகமான வந்து மழை இருக்கிற நாட்களில் தொடர்ந்து சாப்பிட்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது ரெண்டு மூணு நாள் எடுத்து பாருங்க அப்போதான் தெரியும் ஒத்துக்குமா ஒத்துக்காதுன்னு சில பேருக்கு காரம் என்ன செய்யும் தொண்டை எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா வேற ஏதாவது பிரச்சனைகள் வியாதிகள் வச்சுருக்கிறவங்க இதை செஞ்சாங்க அப்படின்னா தொந்தரவுல இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க குடலினுடைய இயக்கம் வந்து ரொம்ப சீராக செயல்படும் அதனால மிளகு தண்ணி வந்து காலையில் ஒரு டம்ளரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஒருவருக்கு முன்னாடி ஒரு டம்ளர் அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு படுத்திங்க அப்படின்னு சொன்னால் உடம்புல வறட்சிங்கிற ஒரு தன்மை இருக்காது ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க எடையை குறைக்க நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து எடை குறைகிற வரைக்கும் தினசரி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மிளகு நீர் வந்து அதிசிறந்த பானம் இது தண்ணியில் போட்டு கொஞ்சம் ரோஜா பயம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறீங்க அவ்வளோதான் மிளகுல இருக்கக்கூடிய காரத்தன்மை என்ன செய்யணும்னா உடம்பில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை தூண்டி கொடுத்து குறைஞ்ச காலத்தில் உடம்புல இருக்கக்கூடிய கலோரிஸ் அதிக கலோரி இருந்ததுன்னா அதை வேகமாக குறைச்சி கொடுக்கக்கூடிய பண்பை இந்த மிளகு பார்க்கும் மிளகு தண்ணியை டெய்லி ரெண்டு வேளை குடிங்க பசிய வந்து கட்டுப்படுத்தும் இது உணவின் மீது இருக்கக்கூடிய அதிகப்படியான நாட்ட சிலவருக்கு சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிட்ணும் வெறித்தனமான ஆசை இருக்குல்ல அது குறைஞ்சு போகும் எலும்பு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் தினசரி ரெண்டு டம்ளர் குடிக்கலாம் காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிக்கங்க நிறைய சாப்பாடு சாப்பிடாதீங்க எலும்புகளுக்கு நல்ல பாதுகா பாதுகாப்பு கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் மிளகு தண்ணியை குடிச்சுக்கிட்டே வர்றவங்களுக்கு புத்து நோய்ங்கிறது வரவே டெய்லி வேண்டாம் அப்பப்போ குடிங்க ஏதாவது பிரச்சனைகள் இருந்து குணமாக மட்டும் தொடர்ந்து கூடிங்க புற்றுநோய்ங்கிற பேச்சே கிடையாது வியாதிங்கிற பேச்சே கிடையாது மிளகு தண்ணி வந்து உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை சரியாக மெயின்டைன் பண்ணும் அதாவது கெட்ட கொழுப்பெல்லாம் செஞ்சு மெட்டபாலிசம்னா உடம்பு வளர்ச்சியாகும் திறன் வளர்ச்சிதை மாற்றம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த மிளகுக்கு தான் இருக்கு நோயினுடைய தாக்கம் அப்படிங்கிறதே எந்த வியாதியுமே உங்களுக்கு வராதுங்க விருத்தி செஞ்சு மிகச்சிறப்பாக அவங்கள காப்பாற்றி கொடுக்கும் எந்த நஞ்சாக இருந்தாலும் முறிச்சு கொடுக்கும் உடம்பினுடைய வளர்ச்சியில ஒரு தகுந்த நல்ல மாற்றங்களை உருவாக்கி தரும் மிளகு தான் மிளகாயா மாறி போச்சு மிளகாய் சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் நம்மகிட்ட கிடையாது மிளகு சேர்த்து சாப்பிடுற பழக்கம்தான் சிலிங்கிற நாட்டில இருந்தாலும் இந்த சில்லிங்கிறதே வந்துட்டு இந்த சில்லிக்கு தான் மிளகு போல அது காரம் இருப்பதனால அதுக்கு பேர் என்ன வச்சிட்டா மிளகா அப்படின்னு வச்சுட்டோம் மிளகா ஆணைய உசுட்டு போற மாதிரி தான் சித்திரண்டு தான் மிளகு உருகு முருகு அழகு அறிவு அன்பு பண்பு இப்படி பாருங்க அந்த மிளகு பாருங்க ரொம்ப ஒரு ஒரு சிறப்பிதமாக வரும் நல்லா இருக்கும் இது வந்து வீடியோ உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீடியோவா கொடுத்துருக்குறேன் வீடியோவை திரும்ப கூட பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு நல்ல முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் இதை வேகமாக குடிச்சிடக்கூடாது மெது மெதுவாக குடிக்கணும் கொதிக்க வச்சு வடிகட்டி சூடு குறைஞ்ச பிறகு மெது மெதுவாக குடிக்கணும் வேகமாக கட 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 கடன்னு உள்ளே தள்ளிராதீங்க மெதுவாக சாப்பிடுங்க எதுவாக இருந்தாலும் அமைதியாக செய்யுங்க நிதானமாக செய்யுங்க எந்த வேலையும் அவசரமாக செஞ்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் மெதுவாக ரிலாக்ஸாக பண்ணுங்கள் ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து குடிச்சுட்டே வரும்போது தான் மாற்றம் தெரியும் இரவு நேரமெல்லாம் பல நேரத்தில் படுத்து தூங்கக்கூடிய நபராக இருந்து ரொம்ப கண் விழிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் பெரிய பிரயோஜனம் வராது சாப்பாடு மட்டுமே தான் பிரதான வேலை சாப்பிட்ற தவிர வேறு எந்த வேலையுமே இல்லைன்னு சில பேர் இருப்பீங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு தான் வேலைன்னு இருப்பீங்க அவங்களுக்கும் அது நாட் சூட்டபிள் அது அவரவர் ஒரு ஒரு விதமாக நீங்கள் பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும் பார்த்துக்குங்க நல்லது நடக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாம் இதெல்லாம் சொல்கிறோம் நீங்கள் என்ன கேட்பீங்க என்னன்னு தெரியல வாய்ப்பு இருந்தால் நேரடி பயிற்சிக்கு ஒரு முறை வாங்க நாளைக்கும் பத்து மணிக்கு ஹெல்த்து பற்றி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும் மதியம் ரெண்டு மணிக்கு இன்றைக்கி கணவன் மனைவி பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகும் பாருங்கள் நல்லது நடக்கட்டும் சிறப்பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா லிங்க்ஸும் இருக்குது பாருங்கள் நல்லதுங்க நன்றி